தானே, அப்போ தானே பாஜக வேகமாக வளருங்கண்ணா. நாங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் யாராச்சும் கிடைப்பாங்களான்னு. நான் கருணாநிதி ஐயாவில் இருந்தால் ரொம்ப கஷ்டண்ணே, ஆனால் அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க, ஆனால் அவர் வந்து அந்தளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவரே வந்து முக்கியமான தமிழ் காப்பியங்களுக்கு ஐயாவே வந்து உரை எழுதுவாங்க. ஆனால் கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகலைங்கண்ணா. இன்றைக்கி ஃபால்ட் லைன் உருவாயிருக்கு. அரசியலில் எப்பொழுதுமே ஒரு கோடு, ஒரு ஃபால்ட் லைன் உருவானா தான் ஒரு புதிதான அரசியல் கட்சிகள் உள்ளே வர முடியும். அதற்கான கதவு வந்து திமுக மிகப்பெரிய அளவில் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மோடிஜியினுடைய டெவலப்மெண்டல் மாடல், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்துவம். அதை தாண்டி ஐடியாலஜிக்கலாக பாரதிய ஜனதா கட்சி குரோ ஆகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நாங்கள் சொல்கிறது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஒரு நாளும் குடும்ப அரசியல்னு சொல்லும்பொழுது மக்கள் பார்க்குறாங்க. ரெண்டாவது, தகுதி இல்லாத திறமை இல்லாத மனிதர்கள் எப்படி குடும்ப அரசியல் மூலமாக அமைச்சர்கள் ஆகிறாங்க, இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே எதிரானதுன்னு சொல்லும்பொழுது இளைஞர்கள் அதை ரசிக்கிறாங்க, கேட்குறாங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது, சனாதன தர்மத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ எந்த வேலையும் செய்யாமல் வெறும் மைக்கில் மட்டும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லும் பொழுது அதையும் பார்த்து மக்கள் வர்றாங்க. அதனால் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பேச்சை அவர் நிறுத்தவே கூடாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் அதை பார்ப்பீங்கண்ணா. ஆனால் இப்போ சனாதனத்தை பற்றி இவர் சரியாக பேசியிருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் ஒரு அமைச்சர் தலைக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு அதெல்லாம் தவறுங்க. நான் அன்றைக்கி கண்டிச்சேன், அதெல்லாம் தவறுங்க. அதாவது அந்த மாதிரி யாராச்சும் வேலை வைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லை என்பது அர்த்தம். அதாவது நான் ஒருத்தருக்கு வேலை வைப்பேனா இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறக்கு நமக்கு என்னென்ன உரிமை, நமக்கு என்ன, நம்ம என்ன கடவுள், யாருக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி யாராவது இந்தியாவில் இல்லை இல்லை நான் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுறேன், நான் வந்து ஒருத்தருடைய தலைக்கு வந்து நான் விளை வைக்கிறேன்னா அவர் முதல்ல வந்து ஒரு போலீஸ் அமையாராக தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர் சனாதன தர்மம் என்பது தெரியாமல் அவர் பேசணும். அதனால் இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல, ஏற்புடையதல்ல. இதை யாரும் ஏற்றுக்க கூட மாட்டாங்க. தலைக்கு என்ன விளை வைக்கிறது, யாருன்னா யாருன்னு வெளியூர்லேருந்து யாருக்கு வந்து நீங்கள் தலைக்கு விளை வைப்பீங்க. இந்த சினிமா மூலம் அரசியல் பேசுவது வந்து காலத்தின் கட்டாயம் சொல்லி திரு வெற்றிமாறன் பேசியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? தவறு கிடையாதுன்னே. சினிமா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியம். எத்தனையோ கருத்தாக்கம் வந்து சினிமாவிலேருந்து வருது காலங்காலமாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமா டாமினேட் பண்ணியிருக்கு. அதாவது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய மாநிலத்தில் சினிமா இஸ் டாமினேட்டட் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். எதுவுமே இல்லை. பட் சினிமாவில் என்ன கருத்துக்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நானே பல இடத்துல வந்து குற்றம் என்ன சுமத்துறேன் அப்படின்னா, நிறையா வந்து இன்றைக்கி ஜாதி வன்மம் வரக்கூடிய படங்கள் தமிழக திரையுலகில் வருது. அதை வந்து எத்தனையோ விதத்தில் சொல்லலாம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்க்காக இருக்குது. அதற்கும் நேரடியாக பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் ஜாதி பேசுகிறக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குன்னு நான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைகள்லாம் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் கில்ஸ் நம்ம சினிமாவில் போடுற காரணம் என்னென்னா, சினிமா இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் டு ஸ்மோக் அப்படிங்கிறனால. அதனால் சினிமா முக்கியம்தான். அந்த கருத்தில் எதில் நான் மாறுபடவில்லை. அதே நேரத்தில் என்ன கருத்துக்களை சொல்லுகின்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு டைரக்டராக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு சினிமாவாக பயன்படுத்தி அந்த கருத்துக்களை திணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அது தவறாக போயிடும். அதனால் வெற்றிமாறன் அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, முக்கியமான படங்கள் எடுக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தில் நான் உடன்படுறேன். முக்கியமான கருத்துக்கள் சினிமா மூலமாக சொல்லணும். அதே நேரத்தில் அது ரொம்ப எக்ஸஸாக பண்ணும் பொழுது இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு சில இடத்துல சினிமாவே காரணமாகி விடுகிறது. வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இந்தியாவில் எதை செய்தாலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யணும். இப்போ நீங்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய டேர்ம் முடிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றா கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய டேர்ம் முடிஞ்சிருக்காது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்டேட் அசம்பிளிக்கு அது வரணும், பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகணும், ஜாயின்ட் சிட்டிங் நடக்கணும், 2/3 மெஜாரிட்டி வேணும், 2/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய அரசு என்ன செய்திருக்கின்றோம் என்றால், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஃபீஸிபிலிட்டி நடத்த முடியுமா, நடத்த முடிந்தால் எப்படி நடத்தணும், அதற்கான மொடாலிட்டிஸ் என்ன, அதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நம்ம பொறுத்தது அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். நடத்த முடியும்னா எப்படி, எந்த ஆக்ஷன் பிளானில் அவங்க சொல்கிறாங்க, அது எந்த இடத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது 1950 January 26 அப்பிருந்து 4 சைக்கிள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1952 1900